தாயின் உணர்வுகளை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இங்க வரணும், 3 வருஷமா வளர்த்தவங்க இல்லையா, வரணும்னு நினைக்குது, ஆனால் முடியல, காய்ச்சல் வந்துடுச்சு. காய்ச்சல் வந்தால் உடம்பு சரியில்லாமல் கொண்டு போகிறாங்க. அந்த தாய்க்கு அந்த பிள்ளையை வளர்த்த விளையாச்சா, என்னாச்சு, இந்த பக்கத்தில் சத்தம் கேட்குது, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியர் வந்து வந்துட்டு போயிட்டு இருக்காருன்னா, ஐயோ நம்ம பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா, பார்க்க முடியலையேன்னு ஏங்குறாங்க. பார்க்க முடியல ஏங்கும்போது வெளியே செல்ல முடியல, கதவு அந்த பக்கத்து வீடு தான், கதவு எடுத்து மூடி இருக்காங்க. ஜன்னல் வழியாக பார்க்குறான், குழந்தை தூக்கிட்டு போகிறாங்க மருத்துவமனைக்கு. அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறான், அந்த ரெண்டு பேரும் பார்க்குறாங்க, அந்த குழந்தையை வளர்த்தவர்கள் ஜன்னல் வழியாக பார்க்குறான். இந்த பார்வையை அவன் புரிஞ்சுக்கிட்டான், அந்த அம்மாவை தெரிஞ்சுக்கிட்டான். அந்த பையனுடைய தாய் அந்த ஜன்னலில் லேசாக திறந்து வச்சு, திறந்து ஒரு சொட்டு கண்ணி தண்ணி வந்துச்சு. ஆஹா, அந்த அன்பு வெளிப்படுது. 3 ஆண்டுகள் அந்த குழந்தைய வளர்த்த அந்த அன்பு எப்படி வெளிப்படுதுன்னா, அந்த ஜன்னலில் ஒரே கொஞ்சோண்டு திறந்து வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய பார்க்குறான். அந்த ஐயோ இந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க, ஆஸ்பத்திரி கூட்டு போகிறாங்க, நம்ம ஒன்றும் பேச முடியலையே அப்படி ஒரு ஏக்கம். அந்த கண்ட தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு, அந்த ஒரே ஒரு சொட்டு தண்ணி. அதான் சொல்கிறான் வள்ளுவன், கதவு மூடியிருக்கு, ஜன்னலும் மூடி இருக்கு, அந்த ஓரம் லேசாக திறந்து அந்த சொட்டு கண்ணீர் வந்துச்சான். அதுக்கு தாள் கிடையாதுன்னா, அதுக்கு தடுக்கிறதுக்கு யார் முடியும்? அன்பிற்கு உண்டு அடைக்கின்றால் ஆர்வலர் புண்கண் நீர் பூச. நம்மால் அன்பு உள்ளவர்கள், நம்மால் அன்பு செய்யப்பட்டவர்கள், அவர் காட்டுகின்ற அன்பு அந்த ஒரு சொட்டு கண்ணீர், புண்கண்ணீர் புள்ளிய நீர். அதுக்கு அன்பு அடைப்பதற்கு எந்த கதவும் கிடையாது, அதுக்கு தாள் கிடையாது, தாப்பால் போட முடியாது, போட்ட முடியாது. ஆனால் அந்த புள்ளிய நீர், ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் உள்ளத்திற்கு அன்பை வெளிப்படுத்தி காட்டுன்னா, ஆர்வலர் புண்கண்ணீர் பூசல் தருணா. பூசல் என்பது சிறப்பு, அதாவது சுருக்கம். அடுத்து 2வது பாடல், அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் இன்பும் உரியர் பெறருக்குன்னா. ஆசை என்ன செய்யும்? ஆசை இருந்தால் தான் இங்கே அறிவு வேலை செய்யாது. பேராசை இருந்தால் என்ன செய்யும்? பேராசை இருந்தால் என்ன, பேராசை உள்ள இடத்துல அன்பு இருக்கவே முடியாது. பேராசை என்பது இருட்டு, அன்பு என்பது வெளிச்சம். இந்த என்ன சொல்கிறான், அன்பு இல்லாதவன் அவன் சொத்தை அபகரிக்கணும், இவன் சொத்தை அபகரிக்கணும், பொய்யும் பொருட்டும் சொல்லி சேர்த்துருவான் காசு. அது 10,000 கொடுப்பான், 20,000 எழுதி வாங்குவான், பிடிச்சி நிலத்தையும் வீட்டையும் காட்டியும் கைப்பற்றிடுவான். கொடிய பாவியாக இருப்பான், மற்றவன் சொத்தெல்லாம் அபகரிப்பான், பொய் சொல்லுவான், ஏமாற்றுவான், வட்டி போட்டு வட்டி கூட்டு ஒட்டி போடுவான், நாசப்படுத்திகிட்டு இருப்பான். அவன் இருக்கிற இடமே நாரும், ஆனால் ஊதுபத்தி வச்சுருந்தா நாடு. ஆனால் இதயத்தில் கனிவே இல்லாத மக்கள் அவர். அவன் என்ன செய்வான், எல்லா சொத்தும் அபகரிக்கணும், நம்ம சுகபோகமாக இருக்கணும். என்னைக்கிடா ஊர் முதல்ல கொள்ளடிச்சவன் நிம்மதியாக இருக்க போகிறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.